Hi everyone, welcome to Chef Madras Murali Kitchen. இன்னைக்கு நீங்க பார்க்க போற டிஷ் வந்து என்ன அப்படின்னா பச்சை மிளகாய் வச்சு ஊறுகாய் எப்படி செய்யறது, அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படிங்கிற வீடியோல நான் கொடுத்துருக்கேன். அதுக்கு முன்னாடி செஃப் மெட்ராஸ் முரளி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் பட்டன் பிளஸ் ஆல் நோட்டிபிகேஷன் அப்படிங்கறத பிரஸ் பண்ணீங்கன்னா தான் தினம் நான் போடக்கூடிய வீடியோவை நீங்க பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பச்சை மிளகாய் 250 கிராம், கடுகு 50 கிராம், வெந்தயம் 3 ஸ்பூன், ஜீரகம் 2 ஸ்பூன், சோம்பு 50 கிராம், கடுகு எண்ணெய் 200 எம்எல், சால்ட் தேவையான அளவு, லெமன் ஜூஸ் சிறிதளவு, பெருங்காயத்தூள் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா எடுத்து வச்சு அந்த கடுகு இதெல்லாம் கொஞ்சம் வறுக்கணும். வறுத்த பிறகு வறுக்கும்போது என்ன அப்படின்னா ரொம்ப ஃபயர் வந்து ஸ்லோவாக வச்சு பண்ணி பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து கடுகு வந்து பொரியினமே தவிர கருகக்கூடாது. ஸோ இப்போ நான் பாருங்கள் வீடியோவில் எப்படி காட்டுற பாருங்கள், கடுகு வந்து வெடிக்குது இல்லையா. இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் எடுத்து வச்ச வெந்தயத்தையும் சேர்த்து போட்டு வறுக்கணும். இது கூடயே கொஞ்சம் வெந்தயம் லைட்டாக கலர் மாறும்போதே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சோம்பு ஜீரகம் இதெல்லாம் தனித்தனியாக போட்டு எல்லாத்தையும் ஒன்றா பவுடர் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ரோஸ்டடாக வறுக்கணும். எப்படின்னா லைட்டாக அந்த சிகப்பு வரும்போது அதோடு இல்லாமல் உங்களுக்கு வாசனை தெரியும். வெந்தயத்தோட வாசனை, கடுகோட வாசனை, ஜீரகம் வாசனையெல்லாம் வறுபடும் போது ஒரு வாசனை வரும். அந்த மாதிரி வரும்போது இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, உங்களுக்கு காட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த கலரில் வந்த பிறகு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் மசாலாஸை ஆற வைங்க. ஆற வச்ச பிறகு பவுடர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஆறுறதுக்குள்ளே என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பச்சை மிளகாய் இருக்குது பாருங்கள், பச்சை மிளகாவை வாயை கீறது அப்படின்றது வேற, இந்த மாதிரி நடுப்பகுதியை மட்டும் கீறதுங்கிறது வேற. நான் என்ன பண்ணியிருக்கேன், நடுப்பகுதியை மட்டும் கீறிட்டு இதில் உள்ள விதைகள் அனைத்தையும் நான் எடுக்கிறேன் பாருங்கள். எப்படி அந்த விதைகள் எல்லாம் பொறுமையாக எடுக்கணும், குறிப்பாக வந்து பச்சை மிளகாய் உடையாமையும் இருக்கணும், அதே சமயம் இன்னொரு பகுதியை உடையாமல் இருக்கணும். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி தட்டுன பிறகு லைட்டாக அதனுடைய தலைப்பகுதியில் தட்டினீங்க அப்படின்னாலே உங்களுக்கு விதைகள் அனைத்தும் வந்துடும். இப்போது உங்களுக்கு இந்த பச்சை மிளகாயில் கொஞ்சம் சீட்ஸ் இருக்குது, அதையும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து கை விரல்களால் சரி பண்ணிங்க அப்படின்னா வந்துடும். உங்களுக்கு இன்னொரு பச்சை மிளகாவும் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ முழு பச்சை மிளகாவை இந்த மாதிரி ஒரு பகுதியை அடிப்பகுதியிலேருந்து நீங்கள் லைட்டாக நடுப்பகுதியை கீறுங்க. கீறிட்டு இதில் எடுக்கும்போது இந்த விதைகள் எல்லாம் உள்ளே இருக்க பார்த்தீங்களா, இந்த விதைகளை மறுபடியும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியே திருப்பி அதை தட்டினீங்க அப்படின்னா அந்த விதைகள் அனைத்தும் உங்களுக்கு வந்துடும். இப்போ வரும் பாருங்கள். ஸோ இப்போ இது உங்களுக்கு எதுக்காக நான் ரெண்டாவது தரம் ஒரு பச்சை மிளகாவை காட்டுறேன் அப்படின்னா நீங்கள் விதைகள் அனைத்தையும் எடுக்கிறத பாருங்கள், பார்த்தீங்களா தட்டுனாலே வந்துடுது பாருங்கள் பச்சை மிளகாவில் விதையெல்லாம், அந்த மாதிரி நீங்கள் அழகாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லா பச்சை மிளகாவும் நான் இப்போது எடுத்துட்டேன். எடுத்த பிறகு தான் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பவுடர் இருக்கு இல்லையா நம்ம வந்து ஆற வச்சோமே அதை வந்து மிக்சியில் தண்ணி ஊற்றாமல் குறகுறப்பாக நீங்கள் அரைக்கணும். எப்படி அரைக்கணும் அப்படின்னா இதை பார்த்தீங்களா கைகளில் காட்டுறேன் பாருங்கள், இந்த மாதிரி குறகுறப்பாக இருக்கணும். இந்த குறகுறப்பாக இருக்கிறதுல நீங்கள் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சால்ட்டு, லெமன் ஜூஸு, கடுகு எண்ணெயை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அந்த கடுகு எண்ணெயை சூடு பண்ணி ஆற வச்சு தான் இதில் சேர்க்கணும். இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், எடுத்து வச்ச பெருங்காயத்தூள், உங்களுக்கு நல்லா பெருங்காய வாசனை இருக்கணும் அப்படிங்கிறத பெருங்காயத்தூள் நான் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணுறேன். உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. எடு சூடு பண்ணி ஆற வச்ச எண்ணெய் கடுகெண்ணெய், அந்த கடுகெண்ணெய் வந்து எப்படி சூடு பண்ணணும் அப்படின்னா நல்லா கொஞ்சம் புகை வர்ற மாதிரி வந்த பிறகு சூடு பண்ணதை ஆற வச்சுட்டு இதில் நாம் ஆட் பண்ணணும். இப்போ சால்ட்டு போட்டுட்டேன். இப்போ கடுகெண்ணெய் ஒரு 3-4 ஸ்பூனுக்கு மேலே நீங்கள் ஊற்றி கொஞ்சம் நல்லா பிரட்டணும். எப்படி பிரட்டணும் அப்படின்னா அதை ஸ்டஃப் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி, கொஞ்சம் ரொம்ப கொதகொதப்பாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ட்ரையாக பவுடராகவும் இருக்கக்கூடாது. நீங்கள் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொழக்கட்டையில் பூர்ணம் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பதத்தில் இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போது கடுகெண்ணெய் நிறையா ஊற்றிருக்கேன் பாருங்கள், ஊற்றிட்டு நீங்கள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நான் எப்படி மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள், மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் குறகுறப்பாக இருந்த மசாலாஸ் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதை எடுத்து
கைகளில் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த பச்சை மிளகாவில் எப்படி ஸ்டஃப் பண்ணுறோம் பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் அழகாக ஸ்டஃப் பண்ணணும். எல்லா பச்சை மிளகாவிலையும் குறிப்பாக பச்சை மிளகாவை உடைக்காமல் ஸ்டஃப் பண்ணுங்கள். ஸ்டஃப் பண்ணும்போது கேப்பே இல்லாமல் ஸ்டஃப் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஊறுகாங்கிறது நல்லா அருமையாக இந்த பச்சை மிளகா ஊறுகாய் வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்பாத்தியோட தயிர் சாதத்தோட ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து ரொம்ப நார்த் இந்தியன்லாம் ரொம்ப ஃபேமஸான ஊறுகாய். இதை வந்து பாட்டிலில் போட்டு வச்சுப்பாங்க, ஒரு சில பேர் காம்போடையும் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் காம்பு இல்லாமல் பண்ணுவாங்க. நான் வந்து காம்பு இல்லாமல் தான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி அழகாக நீங்கள் ஸ்டஃப் பண்ணுங்கள். இந்த ஸ்டஃப் பண்ணி இதுக்கு மேலே நாம் அந்த ஆற வச்ச கடுகெண்ணெயை ஊற்றிட்டு ஒரு 10-15 நாள் கழித்து அந்த ஊறின பச்சை மிளகாவை எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அதனுடைய டேஸ்ட்டு நாம் சொல்லவே முடியாது, அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ எல்லா பச்சை மிளகாலையும் நான் வச்சுட்டேன் பாருங்கள். இப்போ வைக்கும்போது எவ்வளோ பச்சையாக இருக்கிற மிளகா ஊறி கடுகு எண்ணெயோட ஊறின பிறகு என்ன கலர் வரும் அப்படிங்கிறத காட்டும் பாருங்கள். இதை மாதிரி எல்லாத்தையும் ஸ்டஃப் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டிருக்கேன். ஸோ பிளாஸ்டிக் கண்டெய்னர் அப்படிங்கிறது ஒரு சில கம்பெனிகள் இருக்குது, அந்த மாதிரி நல்ல பிராண்டட் கம்பெனியில் தான் உள்ள பிளாஸ்டிக் கண்டெய்னரில் தான் நான் ஏர்டைட் கண்டெய்னரில் தான் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பாட்டிலில் போடலாம், சில்வர் பாத்திரத்தில் மட்டும் போடாதீங்க. காரணம் என்னென்னா அந்த உப்புத்தன்மை இருந்ததுன்னா பாத்திரம் வந்து சீக்கிரம் வீணாக போயிடுவாங்க. நான் இப்போ உங்களுக்கு சும்மா பேருக்கு அழகுக்காக நான் அடுக்கிற மாதிரி காட்டுறேன். நீங்கள் அடுக்கினாலும் அடுக்கலாம், இல்லை அப்படியே வச்சு அழகாக எல்லா பச்சை மிளகாவும் போட்டு மேலே வேணாலும் ஊற்றலாம். ஸோ இது உங்களுக்கு பார்வைக்காக தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரெக்டாங்கிள் டப்பாவில் நான் வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி போட்டுட்டு கீழே கொஞ்சம் நான் கடுகெண்ணை ஊற்றிருக்கேன். அந்த ஊற்றிட்டு மேலே இந்த மாதிரி எல்லாத்தையும் முடிச்சுட்டு மீந்த மசாலா பவுடர் இருந்தது அப்படின்னாலும் அதையும் போட்டுருங்க, கடுகெண்ணையும் ஊற்றிருங்க. ஊற்றிட்டு 15 நாள் கழித்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப டாப்பான உங்களுக்கு பச்சை மிளகா ஊறுகாய் ரெடி ஆகிடும். இப்போ எப்படி ரெடியாக இருக்க பாருங்கள். இந்த பச்சை மிளகா ஊறுகாவை உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். செஃப் மெட்ராஸ் முரளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் ப்ளஸ் ஆல் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தினம் நான் போடக்கூடிய வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாள் இனி நாளாக அமைய உங்களிடமிருந்து விடைபெறுவதற்கு முன்னாடி இந்த மிளகாய் எப்படி இருக்கு பாருங்கள் டேஸ்ட்டாக. ஸோ இந்த நாள் இனி நாளாக அமைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவதே உங்கள் செஃப் முரளிதரன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? வீடியோவில்